நான் என்கிற நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு பண்ணிட்டு போகணும் அப்படின்றது என்னோட பெரிய நீண்ட நாள் ஆசை. அந்த ஒரு ஆசையை இந்த மாதிரி ஏதாவது ஒரு காணொளி மூலமாகவாவது தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிந்தனை வர அந்த சிந்தனையை செயல் வடிவமாக்கி இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அதாவது வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள்ல தோல்வியை சந்தித்த நாங்க இறுதியாக எடுக்கிற முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்க எங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று சொல்லி யோசிக்கிறது. அந்த மாதிரி யோசிக்கிற உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இந்த விஷயம்தான். இத கொஞ்சமாவது கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும் நாங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த மாதிரியான முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை, கழுகு. இந்த கழுகு வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த கழுகு காணாதவங்க இருக்க முடியாது. பறவை இனத்திலேயே கழுகுக்கு மட்டும்தான் 70 வருடங்களுக்கு ஆயுட்காலத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. 70 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் அது 40 வயதிலேயே தன்னை வந்து உருமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு தேவைக்கு, நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறது என்று சொல்லப்படுகிறது. கழுகு தன் 40 வயதை அடையும் போது அதன் அலகு இறையை பிடிப்பதற்கும் அதை உண்பதற்கும் பயனில்லாத ஒன்றாகி போய்விடுகிறது. அதன் அலகும் வளைந்து விடும் என்று சொல்லப்படுகிறது. அதன் இறக்கைகளும் தடித்து பறப்பதற்கு கனமானதாக, அதாவது பாரமானதாக மாறிவிடும். இந்த நிலையில் ஒன்று இறப்பது, இல்லாவிட்டால் வலிமிக்க நிகழ்ச்சிக்கு தன்னை உட்படுத்துவது என்று கழுகுக்கு இரண்டே இரண்டு ஆப்ஷன்ஸ் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. கழுகு என்ன செய்யும் தெரியுமா? நாங்களா இருந்தா என்ன செய்வோம்? நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. இந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த காலத்தில், அதாவது அதனுடைய 40 வருடங்களுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில், உயர்ந்த மலை ஒன்றுக்கு பறந்து சென்று அங்கிருக்கும் பாறையில் தன்னுடைய அலகை கொண்டு வேகமாக மோதி அலகை ஒவ்வொன்றாக உடைக்குமா. புதிய அலகு வளரும் வரை, அதாவது புதிய சொண்டு அதற்கு வளரும் வரை தன்னுடைய கூட்டிலேயே தனித்து தன்னுடைய வாழ்க்கையை தொடருமா. புதிய அலகு வளர்ந்த பின் அதன் பழுதாகி போன இறக்கைகளை வந்து தானே பித்து எடுத்துக் கொள்ளுமா. 5 மாதங்களுக்கு பிறகு புதிய இறகுகள் தானாக முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றத்துக்காக சுமார் 150 நாட்கள் இந்த கழுகு இத்தனை வேதனைகளையும் சுமந்து கொண்டிருக்கிறது. அத்தனை நாட்கள் காத்திருந்து வலியை அனுபவித்து மறுபிறவி அடைந்த கழுகு இன்னும் 30 ஆண்டுகள் வாழ்வதற்கு தகுதி உடைய ஒன்றாக மாறிவிடுகிறது. இந்த கதையின் மூலம் ஒரு யதார்த்தம் உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நான் நம்புறேன். வாழ்க்கையில இதுதான் கடைசி என்று நாங்கள் நினைப்போம், ஆனால் அந்த வாழ்க்கையை புதுப்பிக்க வாய்ப்பு கிடைக்காமல் போகாது. நிச்சயமா கிடைக்கும், ஆனால் அந்த வாய்ப்பை வலியோடு ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்து போராடி வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்ற ஒருவரால் மட்டுமே இந்த கழுகை போல வாழ்க்கையில் தன்னை மீள புதுப்பித்துக் கொள்ள முடியும். அதாவது அதை தாங்குவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி வருவதால் மட்டுமே நம்மால் மறுபிறவி எடுக்க முடியும். அதற்கு பிந்தைய வாழ்க்கை என்பது மிக மகிழ்ச்சி மிக்கதாக நமக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஆகவே கழுகை போன்று மறுபிறவி எடுப்பதற்கு எங்களை நாங்களே தயார்படுத்திக் கொள்வோம். யாருடைய துணையும் வேண்டாம், யாருடைய தயவும் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் மட்டுமே. எனவே இந்த கதையும் நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல விஷயம், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னொரு விஷயத்தை மட்டும் மறக்காம சொல்லி வச்சுட்டு போறேன், என்னன்னு பாருங்க. உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ற மாதிரியே எனக்கும் இந்த விஷயங்களை வந்து நான் உள்வாங்கி கொண்டுதான் உங்களிடமும் வந்து சொல்லி வைக்கிறேன். இது உங்களுக்கும் எனக்குமானது. எனவே மறுவாழ்க்கைக்கு எங்களை தயார்படுத்த எங்களால் மட்டுமே முடியும். யாரும் நமக்கு துணை வர வேண்டாம், துணை வர தேவையும் இல்லை.